ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ள ஒரு குறிப்பு. அதாவது இன்றைக்கி நம்ம பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சரி, சின்ன வயசாக இருக்கவங்களும் சரி, ரொம்ப பெரியவங்களும் சரி, இப்போ ஒரு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, பீரியட்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பேருக்கு டிலேயாக வருது. அதுலேயும் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது கோயிலுக்கு போகிறோம், இல்லை விசேஷம் ஏதாவது வருது, டூர் போகணும் அப்படின்னு சொல்லி சில காரணத்தால் நம்ம பீரியட்ஸை வந்து 1 வீக் பிஃபோராகவே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிஃபர் உடனே போயிட்டு மெடிக்கலில் பீரியட்ஸ் டே உடனே வர்ற மாதிரி 1 வீக் முன்னாடியே வர்ற மாதிரி சாப்பிட்றாங்க டேப்லெட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் டேப்லெட் தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டேப்லெட் வந்து தொடர்ந்து இப்படி எடுத்துக்கிறனால உடம்புக்கு நிறைய விதமான கெடுதல் வருது. ஸோ அவங்களுக்கு பீரியட் சம்மந்தமாகவே இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நேச்சுரலாகவே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். எள்ளு 2 டேபிள்ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, வெல்லம் பொடித்தது 2 டேபிள்ஸ்பூன் அளவு, தேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவு. இது மூணையும் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு சின்ன பவுலில் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். அதாவது எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், வெல்லம் 2 டேபிள்ஸ்பூன் பொடித்தது, தேன் 1 டேபிள்ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள்ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, அதாவது பீரியட்ஸ் வரணும் எப்போ வரணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு 1 வீக் பிஃபோராகவே இவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா, இந்த பொருளெல்லாம் உடம்புல உள்ள ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி பீரியட்ஸுக்கு நமக்கு ஒரு வழி வகுக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருந்தாலும் எப்பயாவது ஒரு தடவை தான் இது பண்ணுறதுமே சஜஸ்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டனால இது போட்டிருக்கோம். ஸோ இந்த மெத்தடையுமே நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் உங்களுக்கு ஏதாவது எப்பயாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டுமே இதை பயன்படுத்துங்க. மற்றபடி நம்ம இயற்கையாக இருக்கிறது தான் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். இன்னும் பயனுள்ள குறிப்புகளுக்கு பஸ்ட் ஒன்றும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.